மிடில் கிளாஸ் பசங்க எல்லாருடைய ட்ரீம் என்னென்னா ஒரு பைக் வாங்குறது பைக் இன்னொன்று நமக்கு எது ஞாபகம் வரும் ஸ்பிளெண்டர் ப்ளஸ் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போனோம் அப்படின்னா பல்சர் அப்பாச்சி ராயல் என்ஃபீல்டு இந்த மாதிரி நீங்கள் நினச்சி பாருங்கள் உங்கள்கிட்ட ஒரு ஐம்பது நாயரம் இருக்குது அதை வந்து என்ன பண்ணுறீங்க பிட்காயின் இல்லை கிரிப்டோ கரன்சி ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஆறு மாதம் ஆகிடுது திடீர்னு ஒரு நாள் உங்களுக்கு தூக்கம் வரல தூக்கம் வராதப்ப நம்ம ஆல் ஆப்ஸே நோண்டிக்கிட்டு இருக்கோம்ல அந்த மாதிரி ஒரு ஆப் நோண்டுன்னு சொல்லிட்டு இந்த பிட்காயினுடைய மதிப்பை எடுத்து பார்க்குறீங்க பார்த்தா அதில் எக்கச்சக்கமான நீங்கள் போட்டதோட மூவாயிரம் மடங்கு நாலாயிரம் மடங்கு பணம் அதிகமாக வந்திருக்கு அப்போது அதை வச்சு உங்களால் ஒரு எக்ஸ்பென்சிவான பைக் வாங்க முடியும் அப்படின்னா இந்த உலகத்தில் டாப் ஃபைவ் எக்ஸ்பென்சிவ் பைக்ஸை பற்றி பார்ப்போம் இருக்கிறது பிஎம்எஸ் நெமிசிஸ் மூணு மில்லியன் நம்ம இந்திய மதிப்பில் பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டு கோடி ரூபா இந்த பைக்கில் அப்படி என்னடா இருக்குன்னு கேட்டிங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு இது வந்து ரோட்டில் ஓட்டுறதுக்கு பர்மிஷன் கிடையாது வங் வீட்டில் வாங்கி வச்சு நம்ம ஓட்டிக்கலாம் இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் சைட் ஸ்டாண்டே கிடையாது நம்ம பைக்கில் ஏர் சஸ்பென்ஷன் மூலமாக பைக் எப்படியே கீழே இறங்கணுன்னா பைக்கோடைய சேஸ் அப்படியே தரையில் உட்காந்துக்கும் திருப்பி வேணும்னா மேலே தூக்கிக்கலாம் அடுத்து நாலாவது இடத்துல இருக்கிறது ஹிடில் பிராண்ட் அண்ட் உல்ஃப் முல்லர் இதோடைய வில பார்த்திங்கன்னா மூணு புள்ளி அஞ்சு மில்லியன் நம்ம இந்திய மதிப்பில் இருபத்தி ஆறு கோடி ரூபாய் என்னடா இது பார்க்க முள்ளம்பன்றி மாதிரி இருக்குது இது இவ்வளோ வில சொல்கிறானே பார்க்குறீங்களா இது பைக்குக்கெலாம் விலை கிடையாது ஹிஸ்ட்ரிக்கு தான் காசு அதாவது வரலாறு நம்ம வைன்லாம் இருக்காது எத்தனை வருஷம் பழமையானதாக இருக்கோ அதிகம் அதே மாதிரி தான் இந்த பைக் இந்த பைக் எப்போ செய்யப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலுல மேனுஃபேக்சர் பண்ணுது அப்போவே ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒம்போது சிசி டூவல் சிலிண்டர் டாப் ஸ்பீட் ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் ஹார்ஸ் பவர் ஐம்பது கேஜி ஐம்பது கிலோ வெயிட் அப்போ பார்த்துக்கோங்க அதான் உலகின் முதல் பைக் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால தான் இருபத்தி ஆறு கோடி ரூபாய் வேறு ஒன்றும் கிடையாது அதுக்கப்புறம் மூணாவது இடத்துல பார்த்தீங்கன்னா எக்கோசே இஎஸ் ஒன் ஸ்பிரிட் இது மூணு புள்ளி ஆறு கோடி ரூபாய் இந்திய மதிப்பில் இருபத்தி ஆறு புள்ளி ஏழு கோடி ரூபாய் கார்பன் ஃபைபரால் முழுக்க முழுக்க செய்யப்பட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது கிலோ வெயிட் தான் நம்ம ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டியே நூற்றி எழுபது கிலோ இதேடா நூற்றி இருபது கிலோ தான் இருக்குது இருபத்தாறு கோடின்னு சொல்கிறீங்களேன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் கார்பன் ஃபைபர் பாடி எஃப் ஒன் ஃபார்முலா ஒன் கார் இருக்குல்ல அதுக்கு பைக் செய்கிற அந்த கம்பெனி தான் இதுக்கும் இன்ஜினை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இதோட டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது மைல்ஸ் பெர் ஹாஃபர் ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி நைன் இ நைன்டி ஏஎஸ் போக்கோபைன் ஏழு மில்லியன் இந்திய மதிப்பில் ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபா இது ஒன்று நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ எக்ஸ்பென்சிவான பைக்லாம் கிடையாது வெறும் ஐநூறு சிசி டிஹெச்ஓசி இன்ஜின் மட்டும்தான் இதுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது முள்ளம்பண்டின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முள்ளம்பற்றி மாதிரி இருக்குல்ல அதனால தான் இதோடைய ஒரு ஸ்பெஷல் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் மோட்டோ ஜிபி சாம்பியன்ஷிப்பை இதை வச்சு ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு அந்த அசல் பைக் பார்த்தீங்கன்னா ரெண்டு மட்டும்தான் இப்போ வேர்ல்டுலேயே இருக்குது அதனால தான் இது இவ்வளோ விலை அண்ட் லாஸ்ட்டாக ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வந்துவிட்டோம்னா நெய்மன் மார்க்கஸ் எடிஷன் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் பதினோரு மில்லியன் நம்ம இந்திய மதிப்பில் எண்பத்தி ரெண்டு கோடி ரூபா என்னடா ஏழுலேருந்து பதினொன்று வந்துவிட்டால் நடுவில் எதுவும் பைக் கிடையாதுன்னா இருக்குது இருந்தாலும் இதுதான் அதிகம் இது என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டிங்கன்னா ஃபியூச்சரிஸ்டிக்கான பைக் டாப் ஸ்பீட் த்ரீ ஹண்ட்ரட் வேர்ல்டுலேயே இருக்கிற டாப் மோஸ்ட் ஸ்பீட் பைக் இது தான் நம்ம சுசுகி ஹையஃபோசா கவர் சகிண்டிங்ஜா எக்ஸ் தௌசண்ட் இதெல்லாமே இந்த தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு சிசி இன்ஜின் கார்பன் ஃபைபர் ஃப்ரேம் வித் டைட்டானியம் அலுமினியம் பாடி லிமிடெட் எடிஷன் பைக்குங்க இது மாதிரி மொத்தம் அந்த உலகத்தில் இது வரைக்கும் நாலு பைக் தான் மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க ஜீரோலேருந்து ஹண்ட்ரட் த்ரீ பாயிண்ட் த்ரீ செகண்டில் ரீச் பண்ணிடும் எப்படி இந்த நம்மளோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ